தி ஃபேமிலி மேன் டூ வெப் தொடர்ல படு போல்டாக நடிகை சமந்தா நடித்து அனைவரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கிறாங்க. இலங்கை தமிழ் போராளி ராஜி அப்படின்னும் கதாபாத்திரத்துல நடித்துள்ள சமந்தாவோட படுக்கையறை காட்சிகளும் பேருந்தில் சமந்தா அனுபவிக்கும் கொடுமையான காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வீடியோகளாக பரவி வருது. இதற்கு முன் இல்லாத அளவுக்கு படு போல்டாகவும் ஆக்ரோஷமாகவும் நடிகை சமந்தா இந்த வெப் தொடர்ல நடிச்சிருக்காங்க. முதல் சீசன்ல பல நடிகர்கள் நடித்து இருந்தாலும் ஸ்ரீகாந்த் திவாரியாக நடித்த மனோஜ் பாஜ்பாய் மட்டுமே ரசிகர்களோட பாராட்டுகளை பெற்றாங்க. ஆனா இரண்டாவது சீசன் மனோஜ் பாஜ்பாய்க்கு நிகராக நடிகை சமந்தாவோட நடிப்பு மிரட்டுது அப்படின்னு பலரும் பாராட்டிட்டு வராங்க. ஸ்திரீகள் பெருந்துகள்ல ஸ்தரிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற வலி நிறைந்த கவிதையை இந்த வெப் தொடர்ல காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. நடிகை சமந்தா பேருந்துல செல்லும் போது அவருடைய உடலை உரசியும் மார்பகத்தை தொட்டும் பாலியல் சிண்டல்கள் செய்யும் காட்சிகள் ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்திருக்கு. மேலும் அதைவிட அடுத்ததாக வரும் படுக்கையறை காட்சியும் அந்த காட்சியில அப்பாவி பெண்ணில் இருந்து நிஜ புலியாக மாறும் சமந்தாவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரசிகர்களை வைக்க வச்சிருக்கு. இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு சம போல்டாக நடிகை சமந்தா நடித்துள்ளதை பார்த்து பலரும் ஸ்டன் ஆகி இருக்கிறாங்க. அந்த படுக்கையறை காட்சியில சமந்தாவை அந்த நபர் அறைய தன் தேசத்து பெண்கள் பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டு மடிந்த காட்சிகளை நினைத்து பொங்கி எழும் சமந்தாவோட காட்சி நிச்சயம் பலரையும் நெகிழ வைக்கும் ஒன்றாகவே அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு கரணம் தப்பினால் மரணம் நிகழும் கதாபாத்திரத்தை முதல்ல தேர்வு செய்ததற்கே நடிகை சமந்தாவுக்கு தனி கட்ஸ் வேணும் அப்படின்னு நெட்டிசன்கள் பலரும் அவரை பாராட்டிட்டு வராங்க. மேலும் சமந்தா ஹேஷ்டேகை போட்டு ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்துட்டு வராங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.